பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் அவர்களுக்கு முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். வாழ வேண்டிய வயது, இன்னும் ஜனநாயகத்திற்காக போராட வேண்டிய ஒரு போராளி, ஜனநாயக சிந்தனையாளர், மதவாத சக்திகளால் இன்றைக்கு பலியாகி பெங்களூரில் இது முதல் நிகழ்வல்ல. ஏற்கனவே கல்புர்கி உள்ளிட்ட பலர் அதே மாநிலத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கௌரி லங்கேஷ் அவர்கள் தனது வாழ்க்கையை ஊடகவியலாளராக தொடங்கி அந்த களத்தில் துணிச்சலாக புரட்சிகரமான முற்போக்கான ஜனநாயகமான கருத்துக்களை பகிர்ந்து வந்திருக்கிறார், பரப்பி வந்திருக்கிறார், வாதாடி வந்திருக்கிறார். ஒரு புதிய ஜனநாயக புரட்சியை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் சட்டம் அனுமதிக்கிற அளவில் ஜனநாயக முறையில் அமைதி வழியில் அறவழியில் தான் அறிவு சார்ந்த தளத்தில் தான் போராடி வந்தார். ஆயுதம் ஏந்தி போராடவில்லை. நாட்டுக்கு எதிரான வகையில் அவர் எந்த வன்முறை பாதையையும் கையிலேற்றவில்லை. ஊடகத்தை தனக்கு ஏற்ற ஒரு களமாக்கி கொண்டார். தன்னுடைய தந்தை வழியில் கன்னட பத்திரிகை ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆங்கில இதழ்வொன்றின் ஊடகவியலாளராக இருந்து பணியாற்றியிருக்கிறார். இந்திய மண்ணை பீடித்திருக்கிற, இந்திய மண்ணை மேலும் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இழுத்துச் செல்லுகிற பழமைவாத, பிற்போக்குவாத, மதவாத சக்திகளை கண்டித்திருக்கிறார். இதுதான் அவர் செய்த குற்றம். மாற்று கருத்து சொல்ல இந்த மண்ணில் சுதந்திரம் இல்லை என்கிற போது இங்கே ஜனநாயகம் இருக்கிறதா என்கிற கேள்வி கர்நாடகாவில் நடந்தது தமிழ்நாட்டில் இல்லை என்று நாம் வாழாதிருந்து விட முடியாது. ஏதோ இன்னொரு மாநிலத்தில் நிகழ்ந்தது நமக்கில்லை என்று நாம் அமைதி காத்து விட முடியாது. கௌரி லங்கேஷ்கர் கொல்லப்பட்டதன் பின்னணி மிகவும் ஆபத்தானது, தீங்கானது, மிக மிக குரூரமானது. மீண்டும் இந்த நாட்டை மனு தர்மமே ஆள வேண்டும் என்று துடிக்கிற மக்கள் விரோதிகளின் கொடூர செயல் இது. இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மனு தர்ம சட்டத்திற்கும் எதிரான யுத்தம். இந்த நாட்டை ஆளுவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரையறுத்த அரசியலமைப்பு சட்டமா, அல்லது நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணில் நிலைநாட்டப்பட்டிருக்கிற மனு தர்ம சட்டமா என்பதுதான் இங்கே நிகழ்கிற யுத்தம். மனு தர்ம சட்டம்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சாதி கொடுமைகளை நியாயப்படுத்துகிறார்கள், சாதி கட்டமைப்பை வலுப்படுத்துகிறார்கள், மதவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள், காதல் திருமணங்களை எதிர்க்கிறார்கள், கௌரவ கொலைகள் என்னும் பெயரால் ஆணவ கொலைகளை நிகழ்த்துகிறார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் பழங்குடிகள் கல்வி பெறக்கூடாது என்று தடுக்கிறார்கள், அதிகார பகிர்வு கூடாது என்று இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள்,
சமூக நீதியை குழிதோண்டி புதைக்க முயற்சிக்கிறார்கள். இவை அனைத்தும் எதற்காக என்றால், மனுதர்ம சட்டத்தை மீண்டும் இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த தேசத்தை இன்னும் மனுதர்மம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஆணவ கொலைகள் ஒரு சான்று. மனுதர்மம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று இன்னும் கிராமப்புறங்களில் கோயில்களில் தலித்துகள் நுழைய முடியாது என்பது ஒரு சான்று. இன்னும் சேரி வேறு ஊர் வேறு என்று வாழிடங்களை இரண்டாக வைத்திருக்கிறது இந்த தேசம், அப்படியே அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இந்த தேசம் என்று சொன்னால், உண்மையில் இங்கே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசியலமைப்பு சட்டம் ஆளவில்லை, மனு தர்மம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு அதுவே ஒரு சாட்சி. இன்னும் சேரிகள் கொடுக்கப்படுகின்றன என்பது மனு தர்மம் இந்த நாட்டை ஆடுகிறது என்பதற்கு சான்று. இன்னும் காதலுக்கு எதிரான வன்முறைகள் நிகழ்கின்றன என்பது மனு தர்மம் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று. இவற்றையெல்லாம் எதிர்த்தால் கொடூரமான வன்முறையை கையில் எடுப்போம் என்று கௌரி லங்கேஷ்கர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது மனு தர்மம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று. ஆக கௌரி லங்கேஷ்கர் படுகொலை என்பது ஏதோ ஒரு மதவாதி நிகழ்த்திவிட்ட ஒரு வன்முறை சம்பவம் என்று அதை சுருக்கி பார்க்க முடியாது. மனு தர்ம சட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது, அதுதான் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்துகிறவர்களின் கைகளில் தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிற ஒரு நிகழ்வுதான் கௌரி லங்கேஷ்கர் படுகொலை. இப்படித்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இங்கே பழமைவாதத்திற்கும் புரட்சிகர ஜனநாயகத்திற்கும் இடையிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் விரும்புவது சமூக நீதி, நாம் விரும்புவது ஜனநாயகம், நாம் விரும்புவது சமத்துவம். அதனால் சாழி சாதி ஒழிய வேண்டும் என்கிறோம். அதனால் பழமைவாதம் கூடாது, மதவாதம் கூடாது, இந்துத்துவம் கூடாது என்கிறோம். அதனால் சாதி வெறுப்பு திருமணம் தேவை என்கிறோம். அதனால் அதிகார பகிர்வு வேண்டும் என்கிறோம். அதனால் நீதிமன்ற உயர் பதவிகளிலும் எங்களுக்கு இடம் வேண்டும் என்கிறோம். இவையெல்லாம் நாம் ஜனநாயகத்தை நேசிப்பதால், மனு தர்மம் கூடாது என்பதனால் நாம் வைக்கிற கோரிக்கைகள். இதே சிந்தனையோடு போராடியவர்தான் கௌரி லங்கேஷ்கர். இதே சிந்தனைகளை பரப்பியவர்தான் கௌரி லங்கேஷ்கர். அவர் ஒன்றும் மாவோயிஸ்டுகளைப் போல ஆயுதத்தால் உங்களை எதிர்கொள்வோம், ஆயுதம் கொண்டு உங்களை வீழ்த்துவோம் என்ற பாதையில் கூட அவர் அடியெடுத்து வைக்கவில்லை. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட பாதையை பின்பற்றி, அந்த வழிமுறையை பின்பற்றி அவர் போராடி கொண்டிருந்த நிலையிலும் அவருக்கு இந்த நிலை, இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றார். நேற்று கல்புர்கி, அதற்கடுத்து கௌரி லங்கேஷ்கர், அது கர்நாடகாவில், நாளை தமிழ்நாட்டிலும் நடக்கலாம். அதனால்தான் தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகள் காலூற்றிவிடக் கூடாது என்று நாம் பதறுகிறோம். அதனால்தான் துடிக்கிறோம். அதனால்தான் இந்த களத்திலே நாம் வேகமாக பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். வேறெந்த நோக்கமும் இல்லை. எனவே அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் வேண்டும் என்கிற கருத்துக்களை நாம் முன்வைக்கலாம். அதை தாட்டி அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், மனு தர்மம் ஆளக்கூடாது என்று போராடுவது நம்முடைய கடமை. அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கக்கூடிய பல சட்டங்கள் இங்கே இருக்கின்றன. அந்த சட்டங்களும் ஒன்று ஆயுதப்படை சட்டம் 1958. அந்த சட்டம் கூடாது என்றுதான் 16 ஆண்டுகள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார் ஐரோ ஷர்மினா. அதை கூடாது என்று நாமும் சொல்லுகிறோம். ஏனென்றால் ஜனநாயகத்தை நாம் விரும்புவதால்.
அரசியலமைப்பு சட்டம் அதை அனுமதித்தால் கூட அது கூடாது, அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான். இப்படிப்பட்ட ஜனநாயக சிந்தனைகளை பரப்பியதற்காக மதவெறி சக்திகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கௌரி லங்கேஷ் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை. ஆகவே நாம் நடத்தும் யுத்தம் ஜனநாயகத்திற்கானது, மதவாதத்திற்கு எதிரான ஒரு யுத்தம். மனுதர்ப சட்டம் இந்த நாட்டில் மீண்டும் தலைதூக்கிவிடக்கூடாது, நிலை பெற்றுவிடக்கூடாது என்பதற்கான யுத்தம். அந்த யுத்தத்தில் கடற்படியாகியிருக்கிறார் கௌரி லங்கேஷ்கர். அவருக்கு மீண்டும் எனது நின்றார்ந்த செப்பாந்த வீர வணக்கத்தை செலுத்தி பேச நிறைய இருக்கிறது. நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்கிற காரணத்தால் இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்து வாய்ப்பளித்த தொலைக்காட்சி, தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம் ஆகியவற்றுக்கு எனது நன்றியை தெரிவித்து இடையிலேயே விடைபெறுவதற்காக மீண்டும் ஒரு முறை வருத்தம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.